வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல். தருமரை இக்கணமே இறந்துவிடு என்று சொன்ன நண்பன் யார்? யார் அந்த சார்வகன்? துரியோதனனோ தன்னுடைய மரணத் தருவாயில் வலியால் துடித்து கொண்டிருக்கும் பொழுது துரியோதனன் கூறியதாவது, நான் இறந்துவிட்டால் என்னுடைய அன்னையோ துடித்து போவாள். என்னுடைய மனைவி என்னுடைய மரணத்தை கேட்டு உயிரிழக்க கூட நேரிடும். ஆனால் என்னுடைய நண்பன் சார்வகன் இந்த மரணத்திற்கு நிச்சயமாக பழித்தீர்ப்பான் என்கிறார். இந்த இடத்தில் சற்று உற்று நோக்கினால் அவர் என்னுடைய நண்பன் சார்வகன் என்கிறார். யார் இந்த சார்வகன்? இவர் எப்படி பழித்தீர்ப்பார்? கர்ணனோ இறந்த பிறகும் பாண்டவர்களுக்கு நிச்சயமாக என்னுடைய நண்பன் பழிவாங்குவான் என்று உறுதியாக சொல்வதிலிருந்து இருவரின் நட்பை அறிந்து கொள்ள முடிகிறது. பாண்டவர்கள் யுத்தம் முடிந்து அஸ்தினாபுரம் செல்கின்றனர். அப்பொழுது அங்குள்ள குடிமக்கள் அனைவரும் யுதிஷ்டரை, உன்னுடைய வெற்றியோ மிகப்பெரிய வெற்றி, அவரை அனைவரும் பாராட்டி புகழ்கின்றனர். அப்பொழுது அங்கோ ஒரு பிராமணன் துறவி வேடம் பூண்டு வருகிறார். அவரோ, யுதிஷ்டரா, நீ இந்த கணமே இறந்துவிடு. ஏனெனில் உன்னுடைய முன்னோர் பாட்டனார், உன்னுடைய சகோதரர்கள், உன்னுடைய மக்கள் அனைவருமே யுத்தத்தில் நீயோ கொன்றுவிட்டாய். உன்னுடைய உறவினர், உன்னுடைய நண்பன், உன்னுடைய சகோதரன் குடிமக்களில் பலரை விதவியாக்கியதற்கு நீயோ பதில் சொல்ல வேண்டிய இக்கட்டில்தான் நீயோ இருக்கிறாய். இப்படி இருக்கும் பொழுது எவ்வாறு நீ தர்ம வழியில் ஆட்சி புரிவாய்? எனவே நீயோ அரசனாகும் தகுதியற்றவன். எனவே இக்கணமே உன்னுடைய உயிரை துறந்துவிடு. இதனை கேட்ட தருமரோ மிகவும் அதிர்ச்சியாகவும், மற்றவர்களோ ஆச்சரியமாகவும் நோக்க, யுதிஷ்டரோ கண்ணீர் விட ஆரம்பிக்கிறார். ராமர் மிகவும் சிறந்த அரசர்தான். ஆனால் சீதா பிராட்டியை தவறாக சொன்ன ஒரு சலவை தொழிலாளிக்காக சீதா தேவியை காட்டிற்கு அனுப்பினார். அதுபோலதான் யுதிஷ்டரும் ஒரு சிறந்த அரசர். குடிமக்களோ இவருக்காக உயிரை துறக்கவும் சித்தமாக உள்ளனர். அவர் அந்த பிராமணனிடம் சொல்கிறார், இதனை இன்னொரு முறை சொல்லுங்கள், நான் இந்த இடத்திலேயே என்னுடைய உயிரை துறந்து விடுகிறேன் என்று. இதனை கண்ட மக்கள், அங்குள்ள பிராமணர்கள் மற்றும் சித்தர்கள், ஞானிகள் எல்லோரும் அந்த துறவியை உற்று நோக்குகின்றனர். அவர்களில் ஒருவர், நீ யார்? நீயோ பிராமணனே அல்ல, நீ உண்மையே உரைப்பாயாக என்று கூற அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, இவன் யார்? இவன் பிராமணன் இல்லை, இவன் ஒரு அரக்கன், இவர் ஒரு ராட்சசனாகத்தான் தோன்றுகிறது. அந்த இடத்தில் உள்ள மிக பெரிய பிராமணர்கள் எல்லோரும் முடிவெடுத்து சில மந்திரங்களை அவர் மீது பிரயோகிக்கின்றனர். உடனே அதே இடத்தில் இடி மின்னல் சப்தமோ எழுகிறது. வானத்தில் தேவர்களோ மும்மாறி பொழுகின்றனர். அந்த துறவியோ மிகுந்த சப்தத்துடன் இறந்து போகிறார். என்ன நடக்கிறது என்று குழம்பிய யுதிஷ்டரோ, கிருஷ்ணா, என்ன நடக்கிறது? யார் இந்த பிராமணன்? ஏன் இறந்தான்? ஏன் என் மீது அவச்சொல்லை உதித்தார் என்று பல பல கேள்விகளை எழுப்ப கிருஷ்ணரோ சொல்கிறார், யுதிஷ்டரா, சற்று அமைதியாக இரு, நான் சொல்கிறேன். நீ எண்ணியது போல இவரோ பிராமணனும் அல்ல. அதே நேரத்தில் உன்னுடைய குடிமக்களில் ஒருவனோ இவன் கிடையாது. இவனோ துரியோதனனின் நண்பன் சார்வகன். இவன் ஒரு ராட்சசன். கிருதாயுகத்தில் பிரம்மாவை வேண்டி பல வருடங்களாக மிக பெரிய அருந்தவம் புரிய பிரம்மனோ தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று இந்த சார்வகனிடம் கேட்டார். ஆனால் அவனோ, அச்சமே என்னுடைய மனதில் தோன்றக்கூடாது என்ற வரத்தை கேட்கிறார். அச்சம் இல்லாமல் இருக்க இப்படி ஒரு வரம் தேவையா எனில், அச்சம் இல்லை என்றால் அவனை யாராலுமே வெல்ல இயலாது. எனவே பிரம்மனோ யோசித்தார், பிராமணர்களுக்கு ஒருவேளை நீயோ தீங்கிழைத்தால் அவர்கள் உன்னை வதைக்கலாம், அப்படி என்று ஒரு நிபந்தனையோடு அந்த வரத்தை அருள்கிறார். சார்வகனோ வரம் பெற்ற பின்பு பல தேவர்களையும் மிகவும் இம்சித்து வந்தார். ஆனால் அவனை வெல்லவும் முடியவில்லை. அனைத்து தேவர்களும் பிரம்மனிடம் சென்று முறையிடுகின்றனர், சார்வகனை எப்படியாவது வதம் புரிந்து விடுங்கள் என்று கேட்க, அப்பொழுதுதான் பிரம்மா கூறுகிறார், பூலோகத்தில் துரியோதனன் என்ற மன்னனோ பிறந்து விட்டார். கூடிய விரைவில் இந்த ராட்சசன் துரியோதனனுக்கு நண்பனாவார். துரியோதனன் மடிந்த பின்பு அவர் மீது கொண்ட பாசத்தால் பிராமணர்களோ வருத்தமடையுமாறு நிகழ்வை செய்வார் இவன். அப்பொழுது பிராமணர்களே அவனை வதைப்பார்கள் என்று சொன்னார். எனவேதான் இவையெல்லாம் நடந்தது என்று கிருஷ்ணரோ எடுத்து கூறுகிறார். எனநேர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா, கர்ணனை போன்று இன்னொரு நண்பன் தான் துரியோதனனுக்கு சார்வகன் என்று. மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.